நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வில்லியம் சேமர் அப்படிங்கிற தேவ மனிதரோட வாழ்க்கை வரலாற்று குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரத்தில் அநேகருடைய எண்ணங்கள் ரொம்ப குறுகினதாக இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவில் இருந்தால் நம்ம பரலோகம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்ருக்கிறாங்க. அது ஒரு தவறான காரியம். யாரெல்லாம் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறாங்களோ, அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்களோ, அவருடைய சித்தத்தை செய்கிறாங்களோ, அவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க. மற்றபடி குறிப்பிட்ட ஒரு சபை பிரிவில் இருக்கிறதுனால நம்ம பரலோகம் போக முடியாது. ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எந்த ஒரு குறிப்பிட்ட சபை பிரிவை நான் அங்கீகரிக்கிறதில்லை, ஆதரிக்கிறதில்லை. இந்த வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான நோக்கம், ஆண்டவருக்கென்று உண்மையான வல்லமையுள்ள தேவ மனிதர்கள் நம்ம சந்ததியில் எழும்பணும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். வில்லியம் சேமர் அவங்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த சமுதாய பின்னணி எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நமக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அப்படிங்கிறது வந்து 1789 உருவானது. அந்த நாட்டில் பூர்வீக அமெரிக்கர்கள் இருந்தாங்க. நெதர்லாந்து, இங்கிலாந்து, ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் இதை போன்ற நாடுகளில் இருந்து வந்தவங்க காலனிகளை உருவாக்கி அங்கே தங்கியிருந்தாங்க. இப்படி பல தரப்பட்ட மக்கள் அமெரிக்காவில் இருந்ததால் பல நாகரிகங்களை, பல கலாச்சாரங்களை கொண்ட நாடாக அது இருந்துச்சு. அமெரிக்க நாட்டில் வடக்கு பகுதியில் நிறைய தொழிற்சாலைகள் இருந்துச்சு. தெற்கு பகுதி மக்கள் அநேகர் விவசாயம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் மக்களை அடிமைகளாக தங்களோட வேலைகளுக்கு யூஸ் பண்ணுற கொடிய பழக்கம் இருந்துச்சு. தெற்கு பகுதி மக்கள் தங்களோட விவசாய நிலங்களில் அடிமைகளை வேலைக்காக அமர்த்தியிருந்தாங்க. அமெரிக்க அரசாங்கம் அடிமை முறை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வர முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இதை எதிர்த்து அமெரிக்காவின் தெற்கு பகுதிகளில் இருந்த 11 மாகாணங்கள், அதாவது 11 மாநிலங்கள் கலகம் செஞ்சாங்க. 1860 தெற்கு பகுதியில் இருந்த 11 மாநிலங்கள் அமெரிக்காவை விட்டு வெளியேறி ஒரு தனி நாடாக உருவாக நினைச்சாங்க. அப்போ அமெரிக்காவோட ஜனாதிபதியாக இருந்த ஆபிரஹாம் லிங்கன் தெற்கு நாடு அமெரிக்காவோடு சேர்ந்தே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டாரு. ஸோ தெற்கு நாட்டோட கலகத்தை அடக்க அவர் நினைச்சாரு. இதனோட விளைவாய் மூண்டது தான் உள்நாட்டு போர். கிட்டத்தட்ட 5 வருஷம் நீடித்த இந்த போர்னால லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தாங்க. இதில் தெற்கு நாடு மிகுந்த பாதிப்படைந்தது. 1865 தெற்கு நாடு சரணடைஞ்சாங்க. போர் முடிவுக்கு வந்துச்சு. இதனால் அமெரிக்காவில் அடிமை முறை ஒழிப்பு சட்டம் அமலுக்கு வந்துச்சு. வில்லியம் ஜோசப் சேமர் 1870 அமெரிக்காவில் இருக்கிற லூசியானா மாநிலத்தில் பிறந்தார். அவரோட அம்மா பிலிஸ், அப்புறம் அப்பா சைமன் சேமர், ரெண்டு பேருமே அடிமைகளாக இருந்தவங்க. சைமன் சேமர் உள்நாட்டு போர் நடக்கும்போது வடக்கு நாட்டு படையில் படை வீரராக இருந்தார். அவர் படை வீரராக இருக்கும்போது அவர் நோய்வாய்ப்பட்டதால் அவர் மரித்து போனார். வில்லியமோட இளமை நாட்களில் அவங்க குடும்பம் ரொம்ப வறுமையில் இருந்துச்சு. 1896 அவங்க குடும்பத்தோட சொத்து மதிப்பு வெறும் 55 சென்ட் தான். அது மட்டும் இல்லாமல் வில்லியம் தெற்கு அமெரிக்காவில் இருந்ததால் நிறையா அநீதிகளை சகிச்சு கொள்ள வேண்டியிருந்துச்சு. அடிமை ஒழிப்பு சட்டத்தின்படி அநேக அடிமைகள் விடுவிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த விடுவிக்கப்பட்ட அடிமைகள் பல வன்முறைக்கு உள்ளானாங்க. வில்லியம் சென்டர்வில் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற ஸ்கூலில் சேர்ந்து எழுத படிக்க கற்றுக்கிட்டாரு. வில்லியமோட அப்பா அம்மா திருமணத்தை ஒரு மெத்தடிஸ்ட் போதகர் நடத்தி வச்சாங்க. வில்லியம் கத்தோலிக்க சபையில் ஞான ஸ்நானம் பெற்றார். அவரோட பெற்றோர் மரித்ததுக்கப்புறம் அவங்களோட உடல்கள் பேப்டிஸ்ட் ஆலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. இதனால் பலதரப்பட்ட கிறிஸ்தவ சபைகளை பற்றி அறிமுகம் அவருக்கு இருந்துச்சு. வறுமை அப்புறம் வன்முறை நிமித்தமாக வில்லியம் லூசியானா மாநிலத்தை விட்டுட்டு இந்தியானா, ஓஹியோ, இலினாய்ஸ் இதை போன்ற மற்ற மாநிலங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்காக போக ஆரம்பித்தார். நகரங்களில் பெரிய பெரிய ஹோட்டல்களில் வெயிட்டராக வேலை செஞ்சார். இந்தியானா போலீஸ் அப்படிங்கிற மாநிலத்தில் ஒரு பேப்டிஸ்ட் ஆலயத்தில் இயேசு கிறிஸ்துவை தன்னோட சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டாரு. கொஞ்ச நாட்களில் அவர் சின்னம்மை அப்படிங்கிற வியாதினால் பாதிக்கப்பட்டார். இதனால் அவரோட உயிருக்கே பாதிப்பு ஏற்படுற நிலைமை வந்ததுனால ஊழிய அழைப்பிற்கு அவர் கீழ்ப்படிஞ்சார். இந்த வியாதினால் அவரோட ஒரு கண்ணில் பார்வை இல்லாமே போயிடுச்சு.
உடம்பு முழுசும் அநேக தழும்புகள் வந்துச்சு. முகத்தில் இருக்கிற தழும்புகளை மறைக்கிறதுக்காக அவர் தன்னோட எஞ்சிய வாழ்நாள் ஃபுல்லாக தாடி வச்சவராகவே காணப்பட்டார். 1905 வருஷம் வில்லியம் டெக்சாஸ் அப்படிங்கிற மாநிலத்தில் இருந்தபோது சார்லஸ் பர்ஹாம் அப்படிங்கிற தேவனுடைய மனிதர் நடத்தின ஒரு வேதாகம பள்ளியில் மாணவராக சேர்ந்தார். அங்குதான் முதல் முறையாக பெந்தேகோஸ்தே சத்தியத்தை பற்றி கேள்விப்பட்டார். இந்த சார்லஸ் பர்ஹாம் அப்படிங்கிறவர் போஸ்தல விசுவாச இயக்கத்தோட நிறுவனராக இருந்தார். நவீன கால பெந்தேகோஸ்தே எழுப்புதலின் தந்தை அப்படின்னு சொல்லி இவரை சொல்கிறாங்க. அமெரிக்காவில் இனவெறி ஓங்கி இருந்த அந்த காலகட்டத்தில் கருப்பரான வில்லியம் வகுப்பறைக்கு வெளியே இருக்கவே அனுமதிச்சாங்க. கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்தவங்க ஜாதி வரி இனவரி பார்க்கறது சரியா அப்படின்னு சொல்லி நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆனாலும் வில்லியம் இந்த அநீதியை பொறுமையாக சகிச்சுக்கிட்டாரு. அவர் ரொம்ப புத்திசாலியாக இருந்ததுனால கொஞ்ச வாரங்கள்லேயே பெந்தேகோஸ்தே உபதேசத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர் பெரிய ஆள் ஆயிட்டாரு. ஆனால் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆவியின் அபிஷேகத்தினால அந்நிய பாஷையை பேசுகிற வரத்தை இன்னும் அவர் பெறலை. கொஞ்ச நாட்களில் சார்லஸ் பருகமும் வில்லியமும் சேர்ந்து ஆவிக்குரிய கூட்டங்களை நடத்த ஆரம்பித்தாங்க. பருகம் வெள்ளை மக்களுக்கும் அப்புறம் வில்லியம் கருப்பு மக்களுக்கும் பிரசங்கம் செஞ்சாங்க. டெக்சாஸ் மாநிலத்தில் இருக்கிற ஆப்பிரிக்க அமெரிக்க இன மக்கள், அதாவது கருப்பு இன மக்களுக்கு வில்லியம் சேமர் மூலமாக பெந்தேகோஸ்தே சத்தியத்தை பரப்ப பருகம் நினச்சிருந்தாரு. ஆனால் வில்லியம் சேமரோட வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் அது இல்லை. நம்முடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு ஒரு கனவு இருக்கலாம், நம்முடைய பெற்றோர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கலாம், நம்ம ஆசிரியர்களுக்கு இன்னொரு திட்டம் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய திட்டம் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்ற நம்ம பிரயாசப்படணும். ஒரு தடவை வில்லியம் டெக்சாஸ் மாநிலத்தில் இருக்கிற ஒரு சின்ன சபையில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஆராதனையில் லாஸ் ஏஞ்சலஸ் அப்படிங்கிற நகரத்திலிருந்து வந்திருந்த நீலி டெர்ரி அப்படிங்கிற பெண் கலந்துக்கிட்டாங்க. வில்லியம் சேமர் பேசின சத்தியம் அவங்க மனசை தொட்டுச்சு. நீலி டெர்ரி லாஸ் ஏஞ்சலஸ்க்கு போனதும் அவங்க ரெகுலராக பங்கு பெறுற ஆலயத்தில் இருக்கிற போதகர்கிட்ட போய் வில்லியம் சேமரை நம்ம சபைக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு கூப்பிடணும் ஐயா அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. அந்த போதகர் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க. வில்லியமுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு. பிப்ரவரி மாதம் 1906 வருஷம் வில்லியம் லாஸ் ஏஞ்சலஸ்க்கு வந்தார். வில்லியத்தோட பிரசங்கத்தை கேட்ட சபையார் அவரோட பிரசங்கத்தை ஏற்றுக்கிடலை, அவரை சபையை விட்டே துரத்திட்டாங்க. தன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் பெறாத ஒரு அனுபவத்தை எப்படி இந்த மனுஷன் போதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சபை தலைவர்கள் சந்தேகப்பட்டாங்க.